வணக்கம். இந்த வீடியோவில் விண்டோஸ் மூவி மேடி வீடியோ கிரியேட் பண்ணுறது என்பதை பற்றி பார்ப்போம். இது வந்து வீடியோ கிரியேட் பண்ண பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த சாஃப்ட்வேர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்கில் கொடுக்குறோம். டவுன்லோட் லிங்கில் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் கேட்கும். நெக்ஸ்ட்டு அக்செப்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்க, பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிங்க. சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச உடனே ரீஸ்டார்ட் கேட்கும். எஸ்ன்னு அதே டிஃபால்ட்டாக கிளிக் ஆகிருக்கும். அப்புறம் ஃபினிஷ் கொடுத்தீங்கனாக்கா ரீஸ்டார்ட் ஆகிடும். ரீஸ்டார்ட் ஆன பிறகு முதல் முறை சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணும்போது ஒரு அக்செப்ட் ஒன்று கேட்கும். விண்டோஸ் எசென்ஷியல் அப்படின்ட்டு ஒன்று அக்செப்ட் கேட்கும். நீங்கள் அக்செப்ட் கொடுத்த பிறகு சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு எப்படி எடிட் பண்ணுறது க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் ஆடு வீடியோஸ் அண்டு ஃபோட்டோஸ் இருக்குங்களா, அதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ ஆட் பண்ணலாம். நான் இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப் வீடியோ சேனலோட ஸ்டார்ட் அப் வீடியோ ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. அடுத்தது ஒரு காமெடி வீடியோ ஒன்று ஆட் பண்ணுவேன். இப்போ ஆட் பண்ணியாச்சு பாருங்கள். இது வந்து நம்ம சேனலோட ஸ்டார்ட் அப் வீடியோ. இது ஆட் ஆனோடனே கீழே லோட் ஆகுது பாருங்கள். லோட் ஆகி முடிஞ்ச பிறகு அடுத்த இது வந்து கீழே இருக்க இந்த ப்ளஸ் இது இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து இதுவாகும். நீங்கள் வந்து துல்லியமாக எடிட் பண்ணும் போது கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் காமெடி வீடியோ ஒன்று ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டேன். இது வந்து இப்போ காமிக்குது பாருங்கள். இந்த ப்ளஸ் இது பண்ண பண்ண வந்து அந்த ஃப்ரேம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து நீங்கள் வந்து கரெக்டாக துல்லியமாக நீங்கள் எந்த இடத்துல வீடியோவை கட் பண்ணோம் டெலீட் பண்ணுறதுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சேனலோட ஒரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லேயே போயிட்டு நீங்கள் இமேஜும் ஆட் பண்ணிக்கலாம். லோகோ ஆட் பண்ணுறோம் பாருங்கள். லோகோ மேக்கரில் லுக் மேக் பண்ண லோகோ ஆட் பண்ணுறேன். இது வந்து கடைசியாக ஆட் ஆகிருக்கு. அது இப்போ தேவையில்லை, நான் தேவையில்லைன்றதுனால டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பட்டன் ப்ரெஸ் பண்ணியும் டெலீட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணியும் டெலீட் ஆப்ஷன் வரும் அதுலேயும் பண்ணிக்கலாம். அடுத்தது க்ரெடிட்ஸு, உங்களுக்கு வேணும்னா இதில் இருக்க க்ரெடிட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கேப்ஷன் இருக்குது மேலே, கேப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோவுக்கு கேப்ஷனுக்கு கொடுத்துக்கலாம். இது வந்து கீழே ஆட் ஆகிட்டே வரும், நீங்கள் அந்த இது இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இது வந்து டைட்டில் பேஜு, வீடியோவுக்கு நீங்கள் டைட்டில் கொடுக்குறதுனால டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது அனிமேஷன்ஸில் போனீங்கனாக்கா உங்களுக்கு நீங்கள் வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது அதில் அனிமேஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆடியோ ஆட் பண்ணுறது, ஆடியோ ஃபைலு ஆட் பண்ணிக்கலாம். இதில் போனீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்கு, இது அனிமேஷன்னு. அனிமேஷனில் வந்து வீடியோ டிசைன் டிசைனாக வரும்ல, ரொட்டேட் ஆகிற மாதிரி, பூ வர மாதிரி, அந்த மாதிரி அந்த அனிமேஷன்ஸ். இது வந்து எஃபெக்ட்ஸ், எஃபெக்ட்ஸில் பிளாக்ல ஒயிட் அந்த மாதிரி. இதில் வந்து நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனாலும் நீங்கள் பேசி ரெக்கார்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். மியூசிக்கோட எஃபெக்ட்ஸு அதெல்லாம் வந்து இதில் பண்ணணும். இது வந்து ஃபுல் ஜூமு அது ஆப்ஷன்னு. அப்புறம் எடிட்டில் போனீங்கனாக்கா இந்த வீடியோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதா ட்ரிம் பண்ணுறதா, ட்ரிம் பண்ணுறதுக்கான டூலு. இந்த ஒரு பார் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் இருக்குது ஒரு பார் மாதிரி. அந்த ஐக்கானை வந்து நீங்கள் எந்த இடத்துல கட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல எடுத்து வச்சிங்கனாக்கா வீடியோ ஸ்ப்ளிட்டுன்ற ஆப்ஷன் வரும். இப்போ வீடியோ ஸ்ப்ளிட் வந்துச்சு பாருங்கள். நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்ப்ளிட்டுன்றது கிளிக்காக பண்ணோன்னா வீடியோ கட் ஆகிடும். கட் பண்ணிட்டோம், கட் பண்ணிட்டேன் பாருங்க. அதே மாதிரி அடுத்தது எந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணணுமோ அங்கே கட் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் இருக்கிறது டெலீட் பண்ணுறதுனா டெலீட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல வீடியோ வந்து சேவ் பண்ணுறது இத்தனை குவாலிட்டியில் சேவ் பண்ணிக்கலாம் வீடியோவை. இப்போ நான் வீடியோ சேவ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இத்தனை குவாலிட்டியில் சேவ் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி வேணுமோ. சேவ் மோர் குத்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். சேவ் அப்படியே சேவ் கிளிக் பண்ண மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே வரும். எம்பெக் ஃபோரில் நான் சேவ் பண்ணுறேன் வீடியோவை. சேவ் பண்ணிவிட்டு நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் வீடியோ எப்படி ப்ளே ஆகுதுன்னு பாருங்கள்.
இப்போ வீடியோ சேவ் ஆகின்னு இருக்குது. சேவ் ஆகிட்டு வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஈஸியாக ஒரு வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சேவ் ஆகி முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச பிறகு ப்ளே, ஓப்பன், ஓப்பன் ஃபோல்டர் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அப்புறமா நீங்கள் வந்து ப்ளே கொடுத்தீங்கனாக்கா வீடியோ வந்து ப்ளே ஆகிற முக்கியம். பாருங்கள், ப்ளே, ஓப்பன் ஃபோல்டர், க்ளோஸ் ஆப்ஷன் வருது. நான் வந்து ப்ளே கிளிக் பண்ணுறேன், ப்ளே ஆக ஆரம்பிக்கும். வீடியோ ப்ளே ஆரம்பிச்சிச்சு. நான் ஸ்டார்டிங்கில் போட்டேன்ல சேனலோட ஸ்டார்ட்அப் வீடியோ, அந்த ஸ்டார்ட்அப் வீடியோ அப்படியே நான் ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து அடுத்தது அந்த காமெடி வீடியோ போட்டோம்ல, அந்த காமெடி வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது பாருங்கள். எம்பேக் ஃபோரில் வந்து க்ரியேட் ஆகிருக்கு உங்கள் வீடியோ. நீங்கள் வந்து நல்லா கிளாரிட்டியான வீடியோஸ் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்லா கிளாரிட்டியாக வரும். நன்றி.